ஒருமை செயல் ஆற்றும் பேதை எழுமையும் தான் புக்கு அழுந்தும் அலறு. இதன் பொருள் என்னவென்றால், எழுபிறப்பிலும் தான் புகுந்து அழுந்துவதற்கு உரிய நரகத் துன்பத்தை பேதை தன் உரு பிறவியில் செய்து கொள்ள வல்லவனாவான். அன்பு தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமூக நீதி பாதுகாவலன் இன் த ஹவுஸ் டிஎம்கே இஸ் த ரூலிங் பார்ட்டி. நாங்கள் மட்டும் இல்லைனா நீங்கள்லாம் இந்நேரம் என்ன பண்ணியிருப்பீங்க? ஒரு இடத்துல தேங்காய் பொறுக்கிட்டு இருப்பீங்க, ஒரு இடத்துல வெள்ள மண்டியில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு இடத்துல மரம் ஏறிக்கிட்டு இருப்பீங்க. அப்படிங்கிற அளவுக்கு மக்களை எல்லாம் நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த தைரியம் இவங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, உண்மை என்ன? உண்மையிலேயே பட்டினத்து மக்களுக்கு, நம்ம பட்டினத்து சகோதர சகோதரிகளுக்கு திமுக என்ன சமூக நீதி அளிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு. இதை திரு அண்ணாமலை அவர்கள் எடுத்து விடுறார். இது வந்து நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே கூட இப்போ பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எஸ்சிஎஸ்டி சப் பிளான் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. என்னது இந்த சப் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா திட்டங்கள்லேயும் எல்லா கவர்மெண்ட்டோட ஸ்டேட் கவர்மெண்ட்டோட முயற்சிகள்லேயும் முக்கியமாக இந்த எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு போய் சேர வேண்டியதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அதற்கு தனியாக ஒரு நிதி கொடுப்பாங்க. அந்த நிதி வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்க கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேட்டில் எவ்வளோ எஸ்சி பாப்புலேஷன் இருக்குது, எஸ்டி பாப்புலேஷன் இருக்குது, அதற்கேற்ற மாதிரி அந்த காம்பனெண்ட்டை அவங்க கொடுத்துட்ருப்பாங்க. அந்த வருஷம் என்னெல்லாம் பிளான்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த கொடுத்த நிதி இருக்குது பார்த்தீங்களா, அதை உபயோகப்படுத்தாமல் வச்சுருக்காங்க. அதனால் எத்தனை மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால் எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இங்கே சமூக நீதி ஏன் பல்லடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுப்பப்படுது. ஸோ உங்களுக்கு விவரமாக டீட்டெயில்ஸோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவதுங்க, எஸ்சிஎஸ்டி சப் பிளான் 2016 2021 வரைக்கும் இந்த 5 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ நிதி ஒதுக்கப்பட்டிருக்கோ, அதாவது அதிமுக ஆட்சியில் எவ்வளோ நிதி ஒதுக்கப்பட்டிருக்கோ அதில் 2900 கோடி, கிட்டத்தட்ட 3000 கோடி செலவழிக்காமல் இருக்கப்பட்டிருக்கு. டிஎன்கே வந்ததுக்கப்புறம் 2021 வரைக்கும் 2418 கோடி, இந்த ஒரு வருஷத்தில் 2418 கோடி அன்யூஸ்டாக இருக்குது. 2022 சரிங்களா, 2022 to 2023 கிட்டத்தட்ட 16400 கோடி அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு 10000 கோடி வரைக்கும் இவங்க யூஸே பண்ணலை. சமூக நீதி மக்களுக்கு வேண்டி, நம்ம எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு வேண்டி, பட்டியலத்து மக்களுக்கு வேண்டி நாங்கள் தான் குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த குரலை ஏன் ஆஃப் பண்ணி வச்சு கொடுத்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே எழுப்பப்படுது. ஏன் இந்த மெத்தனை போக்கு? உண்மையிலே அக்கறை இருந்ததுன்னா, இந்த ரிசோர்ஸ் பத்தாது, எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸஸ் வேணும்னு டிமாண்ட் பண்ணி வாங்கி அவங்களுக்கு கொடுப்பாங்களே தவிர இருக்கிற ரிசோர்ஸை யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இவ்வளோ காசு இருக்குது, 10000 கோடி பக்கத்தில் உங்களுக்கு காசு இருக்குது, அது ஏன் கொண்டு போய் அந்த பெனிஃபிஷரிஸ் கிட்ட சேர்க்க மாட்டேங்கிறீங்க? சமூக நீதி சமூக நீதினு சொல்கிறீங்களே, ஏன் இதை செலவு பண்ணாமல் இருக்கிறீங்க? நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, பல டிஸ்ட்ரிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் இருக்கும். இவங்க தங்குறதுக்கு, ஆதி திராவிடர் தங்குறதுக்கு தனி விடுதிகள் இருக்கும். அந்த விடுதிகளில் வசதிகள் இல்லாமல் இருக்குது, பல இடத்துல கழிப்பறைகள் இல்லாமல் இருக்குது, பல இடத்துல ஸ்காலர்ஷிப் இந்த மக்களுக்கு ஒழுங்காக போய் சேராமல் இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் சப்ளைனில் கொடுக்கக்கூடிய காசை வந்து இவங்க ஒழுங்காக யூஸ் பண்ணுறதில்ல. சரி, இதற்கு ஒரு அமைச்சர் இருக்காங்களே, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்னு கேட்டால், அவங்க நான் இப்போதைக்கு பிரச்சாரத்தில் பிஸியாக இருக்கேன், எது வாட்சு கொடுக்கறது, கொலுசு கொடுக்கறது, வந்துச்சா அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்குறது, அதில் பிஸியாக இருக்காங்களாம். அதனால் ஒழுங்காக அவங்க பதில் கொடுக்கல. இது எவ்வளோ பெரிய தவறான ஒரு போக்கு. சரி, ஏங்க இதை வந்து ஒழுங்காக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சிஎஸ்டி ஆணையம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆணையத்தில் வந்து நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ், வேலை செய்யக்கூடிய நபர்கள் வந்து கம்மியாக இருக்குது. அதை ஒழுங்காக ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு போய் ஆட்களை போடல. ஆட்களை போட்டால் தானே இந்த ஃபண்டிங்கிருந்து டிமாண்டு, இங்கேருந்து ஃபண்டுக்கு இந்த டிமாண்ட் இருக்குது, இந்த ஏரியாவில் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கு இந்த டிமாண்ட் இருக்குது, அதனால் நீங்கள் மேல இடத்துல அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிட்டு மேலே அனுப்பிச்சு அவங்க வந்து அதை ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதை நிரப்பாமல் இவங்க வச்சுருக்காங்க. அவ்வளோதான் இவங்களுக்கு சமூக நீதி மேலே அக்கறை இருக்குது. ஸோ இங்கே எம்ப்ளாய்மெண்ட்டை நீங்கள் ப்ராப்பரான ஆட்களை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அப்போ தானே விஷயங்கள் நடக்கும். அதில் ஒரு மெத்தனை போக்கு, அதில் ஒரு அலட்சியம், இதுதான் இவங்களோட சமூக நீதியோட உண்மை. இப்போ எம்ப்ளாய்மெண்ட் அப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 தேர்வு தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அப்படிங்கிற தேர்வுகள்லாம் நடத்தும். வேறு வேறு இந்த கவர்மெண்ட் பொசிஷன்ஸ்க்கு, இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1லாம் பார்த்தீங்கன்னா சப் கலெக்டர், டிஎஸ்பி அந்த மாதிரி போஸ்ட்டு நடத்துவாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2ல முனிசிபல் கமிஷனர் அந்த மாதிரி போஸ்ட்டுக்கெல்லாம் எக்ஸாம் நடத்துவாங்க.
ஸோ இந்த குரூப் டூவில் ப்ரிலிம்ஸு மெயின்ஸு அதுக்கப்புறமா நேர்முக தேர்வு இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை ப்ரிலிம்ஸ் முடித்து மெயின்ஸ் தேர்வு இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் 9:30 மணிக்கு தமிழகம் எங்கும் நடக்குது. கிட்டத்தட்ட 55,000 பேர் இதில் எழுதுகிறாங்க. 50-55,000 பேர் இதில் எழுதுகிறாங்க. ஏன்னா இது 2வது கட்ட தேர்வு. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9:30 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய பரீட்சை 11:30 வரைக்கும் ஆரம்பிக்கலை பல சென்டரில். ஏன் ஆரம்பிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ ரெஜிஸ்டர்ட் கொஸ்டின் பேப்பர்னு வரும். அதாவது ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் தேர்வு எழுதுறீங்க, உங்கள் பேரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் முதலே வந்துடும், அதுலேயே தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும். அப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டரில் இருக்கிற பேப்பர் வேறு சென்டருக்கு போயிருக்கு, வேறு சென்டரில் இருக்க பேப்பர் இன்னொரு இடத்துக்கு போயிருக்கு. எப்படி ஒரு குளறுபடி நடந்திருக்கு, ஒரு பெரிய ரக்கஸ் அங்கே நடந்திருக்கு. எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஆதங்கத்தில், அவங்க என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல, ப்ராப்பரான ஒரு டைரக்ஷன் இல்லை, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டிலே பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இது நடந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய மீடியாவும் அதை பெருசாக பிக்கப் பண்ணல. அப்புறமா நாம் அதை எடுத்து பல இடத்துல சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்க போய் இங்கே இருக்கக்கூடிய உண்மையை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஒரு ப்ரெஷர் மேலே இருந்து வருது, டிலேவாக எக்ஸாமாக ஆரம்பிச்சிருக்காங்க. 55,000 பேப்பர் இதை ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணி ஏன் அவங்களால் பண்ண முடியல? டிஎன்பிசியில் எக்ஸாம் எழுதினாலே அவன் வந்து ஒரு அவனோட யூத்தில் எழுதினானா, அவனுக்கு கல்யாணம் குழந்தை பிறக்கிற நேரத்தில் தான் ரிசல்ட் வருவான்னு ஒரு காமெடி இருக்குது. அந்த அளவுக்கு டிலே ஆகுது இந்த ப்ராசஸ். ஏற்கனவே டிலே ஆகிற ப்ராசஸை ஒழுங்காக ஸ்ட்ரீம்லைன் பண்ணாமல் இந்த மாதிரி குளறுபடி, இந்த மாதிரி கன்ஃபியூஷன் கொண்டு வந்தால் இது வந்து அவங்களோட கான்ஃபிடென்ஸை பாதிக்கும். பல பேர் வந்து ஊரை விட்டு இங்கே வந்து சென்னையில் உட்காந்து படித்து கோச்சிங் கீச்சிங் போய் அம்மா அப்பா காசு செலவு பண்ணி அந்த யூத்தை இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறாங்க. அப்போ ஒரு எக்ஸாமை ஒழுங்காக கூட ஏன் நடத்த முடியல அப்படிங்கிற கேள்வி இப்போ எல்லாரும் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் பார்க்க வேண்டிய இங்கே திமுக அரசு அவங்க எதில் பிஸியாக இருக்காங்கன்னா, ஈரோடு கிழக்கு தேர்தல் எப்படியாவது ஜெயிச்சாகணும், தோத்தா முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதுனால எல்லா அமைச்சர்கள், சென்னை மேயர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களையும் விட்டு வைக்கல, அவங்களும் கொண்டு போய் அங்கே கேம்பெயினிங் விட்டுருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்களெலாம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. பாப்பாவின் சின்னம் கை சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பாப்பாக்கள்லாம் வந்துட்டு பார்ப்பாங்க, இது பாருங்கள் இது கை சின்னம், வீட்டில் போய் சொல்லுங்கள் அப்படிங்கிற அளவுக்கு அங்கே எலெக்ஷன் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குங்க. இந்த எலெக்ஷன் ப்ராசஸில் இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற டைமு மணி இதை வந்து கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் கவர்னன்ஸ்லையும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, இடைத்தேர்தலில் அடுத்த தேர்தல் வந்தால் கூட அவங்க அவ்வளோ பயப்பட தேவையில்லை, அவ்வளோ செலவு பண்ண தேவையில்லை, ஒரு கான்ஃபிடெண்ட்டாக போய் அப்ரோச் பண்ணலாம். இதுதான் இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில் செங்கல் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வருஷமாக இவங்க எதுவுமே பண்ணலை, எதுவுமே பண்ணாமல் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்க காரணத்தினால தான் இந்த கையில் இந்த செங்கல் எடுத்துகிட்டு போய் இந்த கிமிக் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு இவங்க தரப்பில் சொல்லப்படுது. ஆனால் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இபிஎஸ் அவர்களெல்லாம் இந்த பட்டி தொட்டியை பற்றி பேசுகிறதுக்கு எந்த விதமான அவருக்கு ரைட்ஸும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, கூவத்தூரில் எம்எல்ஏஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சது திரு இபிஎஸ் அவர்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த மேடம் ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு அப்புறம் அடுத்தது யார் எலெக்ட் ஆகணும் அப்படின்னு அந்த ஒரு கேள்வி வரும்போது, கூவத்தூரில் நிறைய இந்த ரிசார்ட்டில் நிறைய எம்எல்ஏஸ் எல்லாம் போயிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ரிசார்ட்டில் எம்எல்ஏஸ் எல்லாம் கொண்டு போய் வச்ச நீங்கள் இதை பற்றி பேசக்கூடாது, இது ரொம்பவே தவறானது, இதை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது, நாங்கள் ஒன்றும் பட்டி தொட்டியில் கொண்டு போய் ஒழிச்சு வைக்கலங்க, நாங்கள் வந்து லேண்ட் ஓனர்கிட்ட பர்மிஷன் வாங்குகிறோம், அப்புறமா கட்சி ஆட்கள் பொதுமக்கள் எல்லாருமே கூப்பிட்டு ஒன்றா உட்கார்ந்து பேசி அதுக்கப்புறமா பிரச்சாரத்துக்கு போகிறோம், லேண்ட் ஓனருக்கும் பிரச்சனை இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் எந்த விதமான புகாரும் எழுப்பலை, அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. எப்படி புகார் எழுப்புவாங்க? அதுதான் அவங்களுக்கு காசை கொடுத்து வாய் அடைக்கிறீங்களே, அப்புறம் எப்படி புகார் எழுப்புவாங்க? புகார் எழுப்பினா மட்டும் அது மேலே ஆக்ஷன் எடுத்துட போகிறாங்களா என்ன? ஸோ இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், அதை திசை திருப்புவதற்கு வேண்டி இப்படி சொல்கிறார். இவர் வந்து என்ன சொல்கிறார்னா, இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாருனா இபிஎஸ் அவர்கள் கூவத்தூர் பழனிசாமின்னு நாங்கள் கூப்பிடுவோம் அப்படின்னு. அதற்கு அதிமுக காரங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கூவத்தூர் பழனிசாமின்னு கூப்பிட்டா இவர் அடுத்த தடவை வேற கட்சிக்கு தாவனா 5 கட்சி அமாவாசை இல்லை 6 கட்சி அமாவாசைன்னு நாங்கள் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் பாருங்க, திமுக அதிமுகவை தாண்டி பழக்கழப்பையா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து இந்த ஸ்டாலின் அவர்களோட அரசை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறார். முக்கியமாக இந்த பேனா,
இந்த தேவையில்லாத யூஸ்லெஸ் பேனா இருக்கு பாத்தீங்களா அந்த பேனாக்கு செலவைக்காதேப்பா இப்போ கரிகால சோழன் வந்து கல்லணையை கட்டினார் இன்னைக்கு வரைக்கும் கரிகால சோழனை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி வீராணம் ஏரி அந்த ஏரியை கட்டின அந்த சோழ ராசரை பத்தி இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த வாட்டர் சேவ் பண்றதுக்கோ மக்களுக்கு உபயோகமா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டு உங்க அப்பாவோட பேரை வைங்க ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு அப்புறம் இந்த திமுக இருக்க போதில்ல இப்படியாவது உங்க தகப்பனோட பேர் எங்கேயாவது இருக்கட்டும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு வீர நாராயணபுரம் ஏரி என்பது வீரணம் ஏரி ஆகிவிட்டது கட்டி 1000 ஆண்டுகள் ஆகிவிட்டது சென்னைக்கும் தண்ணீர் கிடைக்கிறது பல 1000 ஏக்கர் நிலங்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறது கல்லணை கட்டினான் கரிகாலன் 2000 ஆண்டுகளாக மக்களுக்கு பயன்படுகிறது இவர்களெல்லாம் நினைவு சின்னங்கள் எழுப்பிக் கொள்ளவில்லை கரிகாலன் பெயரை மக்களை நினைவு கூறுகிறார்கள் வீர நாராயணபுர சோழன் நாராயண சோழனின் பெயரை மக்களை நினைவு கூறுகிறார்கள் நான் சொல்கிறேன் கருணாநிதி என்ன செய்தாரோ அதற்கேற்ற புகழ் மக்களிடம் நிலை பெறும் இதற்கு போய் நீங்கள் இதில் ஊன வேண்டிய அவசியமில்லை பெரிய ஏரியை வெட்டுங்கள் மக்கள் தண்ணீர் பயனை பெறுவார்கள் உங்களுடைய தகப்பனார் பெயரை வைத்த மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்யாமல் கடலுக்குள் கொண்டு போய் பேனாவை நடுவதன் மூலம் என்ன ஆகப் போகிறது என்று கேட்கிறேன் ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்யுங்கள் உங்களுடைய ஆட்சி தான் கடைசி ஆட்சி திமுகவினுடைய முடிவு ஆட்சி நான் சொல்கிறேன் அதற்குள் உங்கள் தகப்பனார் பெயரை நல்ல காரியங்கள் ஏரிகளைப் போல குளங்களைப் போல 1000 நல்ல காரியங்களை செய்து அத்தனைக்கும் பேரை வையுங்கள் பின்னால் வருகிறவன் என்ன செய்வான் என்பது அப்புறம் நடக்கட்டும் அப்படியே அங்கிருந்து பெரம்பலூருக்கு போவோம் இங்கேயும் ஒரு சர்ச்சையை வெடிச்சிருக்கு ஏற்கனவே திமுக எம்பி ராசாவோட சகோதரர் வந்து லேண்ட் கிராபிங் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து தீக்குளிக்க போகிறார் இதே போல் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டிஎம்கே எம்பி ராஜா அவட அண்ணன் கலியப்பெருமாள் பேர் வந்து கலியப்பெருமாள் கலியப்பெருமாள் இந்திரன் நான் கலியப்பெருமாள் சந்திரன் அப்படின்னு ரஜினி படம் தான் நமக்கு ஞாபகம் வருது ஸோ கலியப்பெருமாள் அவர்கள் வந்து பெரம்பலூர் மாவட்ட அறங்காவலர் குழு ட்ரஸ்டீஸ் அதோட குழுவோட தலைவராக நியமிச்சிருக்காங்க உடனே வந்து அங்கே இருக்கக்கூடிய பாஜகக்காரங்க சமூக ஆர்வலர்கள்லாம் இது தவறான விஷயம் இந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது காரணம் என்ன ஹைகோர்ட் கிளியர் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு பெட்டிஷன் 574லேயும் அவங்க டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மாண்புமிகு நீதியரசர் மாதேவன் ஆதி கேசவலு அவர்களும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் வந்து ஏ பொலிட்டிக்கலாக இருக்கணும் அதாவது அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய ஆட்களை தாண்டி இருக்க வேண்டும் தெய்வபக்தி இருக்கக்கூடிய ஆட்கள் இதில் இருக்க வேண்டும் நாத்திகர்கள்லாம் இதில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து அதுக்கு முரணாக இருக்குது அப்படின்னு பாஜகக்காரங்க கேஸ் போடலாம் அப்படின்னு ரெடியாக இருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது தஞ்சாவூரில் இன்னொரு கூத்து நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேயர் ராமநாதன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் தலைமையில் வந்து அந்த கவுன்சிலர் கூட்டம்லாம் நடக்கும்போது அங்கே ஒரு கவுன்சிலர் இந்த ரோடு போடுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் சார் ஃபஸ்ட்டு வந்து பாதாள சாக்கடை திட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகளை முடிச்சுட்டு அப்புறமா தான் ரோடு போடணும் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோடை போடுறாங்க திருப்பி எடுக்கிறாங்க மறுபடியும் இந்த பாதாள சாக்கடை வேலை பார்க்குறாங்க மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணுறாங்க அப்புறமா ஏதோ ஷாபியாக ரோடை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோடு அவர் நிறுத்திருப்பான் ஆனால் அதற்கு கேவலமாக ரோசாப்பு ரவிக்கை காரி அப்படிங்கிற படத்துலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து கொடுக்குறாரு அதாவது அந்த ரவிக்கை மற்ற விஷயத்தை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து போட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு மோசமாக பேசிவிடுறாரு சார் இவங்களை சொல்லி குத்தம் இல்லை சார் காரணம் என்னென்னா இதாவது மேயர் சூப்பர்விஷன் நடக்கக்கூடிய கவுன்சிலர் கூட்டம் சட்டசபையிலே எதை பற்றி பேசியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் பாவாட விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் அந்த அரங்கநாயகி எபிசோடெல்லாம் உங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா இந்த லெவலுக்கு கொண்டு வந்து விட்டது அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம் அப்படியே ஃபில்டராகி கீழே வரைக்கும் வந்திருக்கு இதில் அங்கே இருக்கக்கூடிய 50 கவுன்சிலரில் 25 பெண்கள் அப்போ நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குது இதெல்லாம் கண்டிக்காம விட்டால் இதெல்லாம் நார்மலாகிடும் இதை நார்மலாக பேசிக்கிட்டு இருந்தால் நாளைக்கு யாரும் அங்கே ரெஸ்பெக்டபிள் ஆட்கள் அங்கே போய் இந்த ஸ்பீச் எல்லாத்தையும் கேட்க முடியாது அப்படியே அங்கேருந்து ஓபிஎஸ் அவர்கள் அவரோட தாயார் அவங்க பேர் என்ன பழனியம்மாள் 95 வயசு அவங்க தவறிவிட்டாங்க இளையபாரதம் சார்பாக நம் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் பல பேர் பல தலைவர்கள் ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினகரன் சசிகலா அவர்கள் எல்லாருமே வந்து அவங்களோட இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இபிஎஸ் அவர்கள் தெரிவிக்கலை அப்படிங்கிற ஒரு இங்கே குற்றச்சாட்டு இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் தரப்பு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேளுங்க அவங்க ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறாங்க இப்போ வந்து இபிஎஸ் அவர்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் வந்துச்சு அதிமுக வந்து ஆல்மோஸ்ட் 95% டேக் ஓவர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து தொண்டர்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறதா நமக்கு தெரிஞ்ச விஷயம் பட் ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் சார் யார் பொதுச்செயலாளர் எங்களுக்கு நிரந்தர பொதுச்செயலாளர் மேடம் ஜெயலலிதா அவர்கள் தான் அம்மா அவர்கள் மட்டும்தான் எங்களுக்கு நிரந்தர பொதுச்செயலாளர் அப்படின்னு அவர் சொல்கிறார் இது என்ன இபிஎஸோட தாத்தாவோட கட்சியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு நாங்கள் வரக்கூடாதுன்னு அவர் எப்படி சொல்ல முடியும் டிடிவி அவர்கள் வரக்கூடாதுன்னு அவர் எப்படி சொல்ல முடியும் சசிகலா அவர்கள் வரக்கூடாதுன்னு அவர் எப்படி சொல்ல முடியும் இதுன்னா அவங்க தாத்தாவோட கட்சியா அப்படின்னு கேட்குறாரு கிறுக்க மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு பி டீம்ங்கிறாங்க சி டீம்ங்கிறாங்க A to Z டீமும் அவங்க தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் சரி சார் நீங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க இது உங்களுக்கு ஒரு பின்னடைவு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது பின்னடைவெல்லாம் இல்லை நாங்கள் மக்களை போய் சந்திக்க போகிறோம் மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறார் மக்கள் மன்றத்தை நாடி செல்வதற்கு எங்களுடைய படை தயாராக புறப்பட்டு விட்டது உறுதியாக மக்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அது
எந்த தீர்ப்பும் எங்களுக்கு பின்னடைவில்லை. இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பின்னால்தான் எங்களுடைய தொண்டர்கள் மிகப்பெரிய எழுச்சியோடு இருக்கிறார்கள். எழுச்சியோடு இருக்கிறார்கள். எந்த தேர்தல் வந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வகுத்த சட்டவிதி, புரட்சி தலைவர் மாண்புமிகு காப்பாற்றிய சட்டவிதியை காப்பாற்றுகிற ஒரு பக்கம்தான் நாம் இருக்க வேண்டும் என்ற புற இன்றைக்கு மக்களும் 1.5 கோடி தொண்டர்களும் இன்றைக்கு முடிவெடுத்து மிக வேகமாக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை நான் உங்கள் முன்னால் சொல்கிறேன். புதுக்கட்சி ஏதாவது ஆரம்பிக்கிறீங்களா? கிடையாது. நாங்கள் ஏன் புதுக்கட்சி ஆரம்பிக்கணும்? ஆனால் அதிமுக எங்கள் கட்சி தானே, நாங்கள் மக்கள்கிட்ட போய் சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரே தவிர, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸில் எந்த விதமான ஒரு ஆழ்ந்த கருத்தும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. நான் மக்களை சந்திக்க போகிறோம், மக்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு உட்கட்சி விவகாரம். இந்த உட்கட்சி விவகாரத்தை கோர்ட் வரைக்கும் கொண்டு போனீங்க, கோர்ட் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. இப்போ அடுத்தது மக்களை அணுகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறது எந்த விதத்தில் அணுக போகிறார் அப்படிங்கிற தெளிவு நமக்கு இல்லை. பட் ஓபிஎஸ் அவர்கள், அவர் வந்து ஒரு மூத்த தலைவர், அவர் ஃபியூச்சரில் ஏதாவது பண்ணுவாரா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே தேசிய அளவில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியை நம்ம பார்த்தா ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலிஸ்தானிஸ், அதாவது காலிஸ்தான் தனியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டிஸ்ட் மூமெண்ட் 1980களில் இருந்துச்சு. அது பயங்கர பிரச்சனையாகிடுச்சு. பிந்திரன்வாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய செப்பரேட்டிஸ்ட் லீடர் இருந்தார். அதுக்கப்புறமா ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நார்மல்சி திரும்ப வந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு டிஜிபி இருந்தார், அவர் பேர் என்ன, திரு கேபிஎஸ் கில் அவர்கள். அவர் வந்து அங்கே அயன்மேனாக வந்து இரும்பு கரம் கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரிவினைவாத மூமெண்ட்டை வந்து அடக்கினார். ஏன்னா அது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது 1980களில். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அதை வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் நம்ம இழக்க வேண்டி இருந்தது. அதனால் அவ்வளோ பெரிய ஒரு செப்பரேட்டிஸ்ட் மூமெண்ட் அங்கே இருந்தது 1980களில். இப்போ மெல்ல மெல்ல அது தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பயம் நிறைய பேருக்கு வருது. என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்ரித்பால் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு லீடர் இருக்கார், இந்த மாதிரி காலிஸ்தானி சென்டிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லீடர். அவரோட எய்டு, அதாவது அவரோட உதவியாளரை வந்துட்டு போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜ்னாலா போலீஸ் ஸ்டேஷனில் நிறைய பேர் ஆயுதம் ஏந்தி அங்கே இருக்கக்கூடிய பேரிகேட்ஸை உடச்சு அங்கே போய் வந்து போலீஸ் கிட்டத்தட்ட 400-500 போலீஸ் இருக்காங்க, அவங்கள ப்ரெஷர் பண்ணி அவன் மேலே எஃப்ஐஆர் போடாமல் அங்கேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. இது பஞ்சாபில் நடக்குது. அப்போ அந்த 80களில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இப்போ திருப்பி வந்துருமா அப்படிங்கிற பயம் வருது. அதுவும் ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்வெஸ்டர் சம்மிட்னு ஒன்று நடத்துகிறாங்க, பஞ்சாப் இன்வெஸ்டர் சம்மிட் அப்படின்னு சொல்லிட்டு சன்னி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர், ஆம் ஆத்மி பார்ட்டியோட சீஃப் மினிஸ்டர், பஞ்சாபோட சீஃப் மினிஸ்டர், அவர் வந்து அங்கே நடத்துகிறார். ஒரு பக்கம் லா அண்ட் ஆர்டரில் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் இருக்குது, வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அக்யூஸ்டை வந்து மிரட்டி இதை நீங்கள் எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் மேலே எஃப்ஐஆர் போட விடாமல் கூப்பிட்டு போகிறாங்க ஒரு குரூப், அதுவும் ஸ்வாடு ஸ்டிக்கு எல்லாம் வந்து பயங்கர வேண்டலிசமில் இன்வால்வ் ஆகிறாங்க. இன்னொரு பக்கம் இவர் இன்வெஸ்ட்மெண்ட் சமிட் நடத்துகிறாரு. லா அண்ட் ஆர்டர் சரி இல்லாத போது இன்வெஸ்டர் சமிட் நடந்தால் என்ன பிரயோஜனம்? அதுவும் பார்டர் ஸ்டேட்டு, சென்சிட்டிவ் ஸ்டேட்டு, ஃபாரின் ஃபோர்ஸஸ் எல்லாம் இன்வால்வாக இருக்கா அப்படிங்கிற சந்தேகம்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து வெறும் ஓட்டுக்கு வேண்டி விஷயங்களை பண்ணாமல் செக்யூரிட்டி, லா அண்ட் ஆர்டரில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இந்தியா முழுவதும் எழ ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே அங்கேருந்து சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ வரலாயிட்டு இருக்கு. என்னென்னா, ஒரு பாகிஸ்தானி இளைஞர், எங்களுக்கு வந்து நரேந்திர மோடி தான் பிரைம் மினிஸ்டராக வர வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. அவர் ஏன் இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காருன்னா, நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது சார். அதாவதுங்க, ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ், ஒரு நாட்டுக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது இருந்தால் மட்டும்தான் இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு அவங்க காசு கொடுக்க முடியும், இல்லைனா என்ன ஆகும், பேங்க் கரப்ட் ஆகிடும். 1991 21 நாள் மட்டும்தான் எங்களுக்கு நம்மக்கிட்ட இந்த கொடுக்குற அளவுக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் பண்ணுறோம், எக்கனாமியை ஓப்பன் அப் பண்ணுறோம், எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரும். இப்போ நாடு நம்ம ரொம்ப செழிப்பாக இருக்குது, கிட்டத்தட்ட 600-700 பில்லியன் டாலர் ஃபாரெஸ்ட் ரிசர்வ்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் நம்ம சேஃபாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பாகிஸ்தானோட நிலைமையை பாருங்கள், ஒரு வருஷத்தோட ஆரம்பத்தில், போன வருஷத்தோட ஆரம்பத்தில் 24 பில்லியன் டாலர் அவ்வளோதான் ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வச்சுருக்கான். அதாவது இவ்வளோ கோடி டாலர் அவன் வச்சுருக்கான். அது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே பாதியாக குறைஞ்சி 11 பில்லியன் டாலர் ஆயிடுச்சு. அப்போ நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அங்கே விலைவாசி உயர்வு பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. 1 லிட்டர் பால் 210 பாகிஸ்தானி ரூபி, பெட்ரோல் 250 ரூபா, சிக்கன் பார்த்திங்கன்னா 750 ரூபா ஒரு கிலோ. இங்கே மட்டன் என்ன ரேட் இருக்கோ அங்கே சிக்கன் அங்கே விற்கிது, புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் டாலருக்கு நிகரான பாகிஸ்தான் ரூபாயோட மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, 2018 110. அதாவது ஒரு டாலர் வேணுன்னா 110 பாகிஸ்தான் ருபீஸ் கொடுக்கணும் நீங்கள். இப்போ எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 242. அப்போ எந்த அளவுக்கு அந்த பணத்தோட மதிப்பு வந்து இழந்திருக்காங்க, பண மதிப்பீடு எவ்வளோ கேவலமாக இருக்குது. அப்போ அந்த பாகிஸ்தானில் ஒரு 50 ரூபா நீங்கள் கொண்டு போய் கொடுத்தோன்னா அது யூஸ்லெஸ் அப்படின்னு ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆகிக்கிட்டே இருக்கும்போது பாகிஸ்தான் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் இந்தியா கூடயே இருந்திருக்கலாம், தேவையில்லாமல் அந்த பயப்புள்ள பேச்சை கேட்டு வேறு நாடு கேட்டு இப்போ நாசமாக போயிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் உலக அளவில் இந்தியாவோட மதிப்பு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு, பாகிஸ்தான் உட்பட. பதிவு ரீதியாக நம்ம என்ன சொல்ல வரப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக இவங்க ரெண்டு பேரும்
கட்டிங்லேருந்து மக்களுக்கு வேண்டி வேலை செய்கிறோம்னு சொல்லிட்டு ஒன்றுமே பண்ணுறதில்ல. இன்ஃபேக்ட் அவங்கள வந்து அதே லெவலில் தான் வச்சுருக்காங்க. இதற்கு உதாரணம் சத்யவாணி முத்து அவர்கள் ஏன் திமுக விட்டு வெளியே வந்தாங்க? கலைஞர் அவர்கள் அவருக்கு தேவையான முக்கியத்துவம் கொடுக்கல, வேணுட்டே அவர் டம்மி பண்ணி வச்சிருக்கனால தான் அவங்க கடுப்பாக அங்கேருந்து வெளியே வராங்க. ஈவேரா பட்டியலினத்த மக்களை பற்றி என்ன பேசினார் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும், பல எபிசோடில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இரட்டை முகம், இந்த இரட்டை விடம் இப்போலாம் எல்லாம் வேலைக்காகாது, மக்களுக்கு உண்மை தெரிய ஆரம்பிச்சிருக்கு, மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. கொடுக்குற காசை ஒழுங்காக அவங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றும் புதுசாக பண்ணாலும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய காசை தயவுசெய்து ஒழுங்காக யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற கருத்தோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய்ஹிந்த்.